ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம டெலகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்க. டே பை டே வர ஆப்ஸும் சரி, வெப்சைட்டும் சரி, உடனுக்குடனே நான் அதில் தான் அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் உடனே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஒரு நெட்ஒர்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு பி காயின் அப்படின்ற ஒரு காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த காயின் வந்து நம்ம ஃப்ரீயாக மைனிங் பண்ணுறதுனால எப்படி வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பி காயின் லைக்வைஸ் பிஐ நெட்ஒர்க் இப்போ ஃபேமஸாக போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? மைனிங் பண்ணுறது மூலமாக பிஐ நெட்ஒர்க் காயின் வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அதே சேம் கான்செப்ட் தான் இது வந்து பி காயின். ஓகேங்களா? ஸோ இதில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். அந்த சேம் ஃபார்மேட்டில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் வந்து ஒயிட் பேப்பர்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்குது. நீங்கள் அந்த ஒயிட் பேப்பர்ஸ்லாம் நீங்கள் படித்து பார்த்தாவே தெரியும் எப்போ வந்து அந்த காயின் இந்த காயின் வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத உங்களுக்கு கிளியராக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக திறக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆப் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு ஐ திங்க் மெயில் ஐடி கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்மாக தெரியல, மெயில் ஐடி இல்லை ஃபோன் நம்பர் கேட்கும். ஓகேங்களா? ஃபேஸ்புக்கும் கேட்கும். நீங்கள் எது ஃபோன் நம்பர் மூலியமாகவும் லாகின் பண்ணிக்கலாம், இல்லை ஃபேஸ்புக் மூலம். ஃபஸ்ட்டு உங்கள் நேம் கேட்கும், கீழே வந்து யூ ஹேவ் ரெஃபர் அப்படின்னு கேட்கும். ஓகேங்களா? உங்கள் ரெஃபரல் கோடு உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்கும். ஓகேங்களா? ஸோ என்னோடய ரெஃபர் கோடு மஸ்ட்டு யூஸ் பண்ணிக்க. எதனால் சொல்கிறேன்னா, நீங்கள் என்னோடய ரெஃபர் கோடு யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு பி காயின் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க. இங்கேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? நான் ரெஃபர் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஒரு பி காயின் கிடைக்கும், எனக்கு ஒரு பி காயின் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் மஸ்ட் வந்து ரெஃபரல் கோடு வந்து நீங்கள் போட்டுக்கங்க. ஓகேங்களா? ஸோ ரெஃபரல் கோடு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை தம்மேலில் கூட நான் போடுற ரெஃபரல் கோடு, அதை பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ டைப் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் மூலிமா லாகின் பண்ண சொல்லும், இல்லைனா வந்து மொபைல் நம்பர் மூலிமா லாகின் பண்ண சொல்லும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வந்து யூசர் நேம் கேட்கும். ஓகேங்களா? யூசர் நேம் கேட்டு கீழே வந்து ரெஃபர் கோடு கேட்கும், போட்டுங்க. அது முடித்தவொடனே உங்களுக்கு ஃபேஸ்புக் மூலிமா நீங்கள் லாகின் பண்ணுறீங்களா, இல்லை ஃபோன் நம்பர் மூலிமா லாகின் பண்ணுறீங்களான்னு கேட்கும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஃபோன் நம்பர் மூலிமா லாகின் பண்ணேன். ஃபோன் நம்பர் மூலிமா லாகின் பண்ணும்போது உங்கள் கண்ட்ரி வந்து கேட்கும், இந்தியான்னு செலக்ட் பண்ணிக்க. அது கீழே உங்களுடைய மொபைல் நம்பர் போடுங்க. மொபைல் நம்பர் போட்டதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் ஓடிபி வந்ததும் அந்த ஓடிபி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த ஹோம் பேஜ் இப்படி தான் வரும் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ மொபைல் நம்பர் வந்து வரலை, ஓடிபி வரல, லோட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்புறமா ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஓகே ஆகும். ஏன்னா எனக்கும் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்தது, அதுக்கப்புறம் ஓகே ஆச்சு. வெயிட் பண்ணுங்கள், அதை க்ளோஸ் பண்ணுறாதீங்க, அப்போ தான் உங்களுக்கு ஓகே ஆகும். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் இதுமாரி தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காயின் ஆல்ரெடி ஆட் ஆகிருக்கும், ஏன்னா ரெஃபர் கோடு யூஸ் பண்ணதால். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து க்ரீன் கலரில் உங்களுக்கு இருக்கும், எனக்கு வந்து டைம் ஓடிட்டுருக்கு. ஓகேங்களா? இந்த க்ரீன் கலரில் இருக்கும், ஜஸ்ட் அதை ஒரு டச் பண்ணால் போதும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த இடத்துல டச் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து மைனிங் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மைனிங் எவ்வளோ நாள் வரணும், 24 hours. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு லாகின் பண்ணி இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா அது மாட்டும் மைனிங் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? சேம் கான்செப்ட் தான் இது வந்து பிஐ நெட்ஒர்க் மாரி தான். ஸோ இந்த காயினை வந்து நீங்கள் எவ்வளோ ரெஃபர் பண்ணுமோ ரெஃபர் பண்ணி, எவ்வளோ ஏர்ன் பண்ணுமோ ஏர்ன் பண்ணி வச்சுங்க. ஃப்யூச்சரில் அந்த காயின் ரிலீஸ் பண்ணும்போது ஓகேங்களா, ஃபுல்லாக எக்ஸ்சேஞ்ச் எல்லாத்துக்கும் கொண்டு வரது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2023 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 2023 சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஒயிட் பேப்பர் பார்க்கணுன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல செட்டிங்ஸுமே இருக்கும், இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுடைய ஒயிட் பேப்பர் அப்போட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் பேப்பர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒயிட் பேப்பரை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் இருக்கும். ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட் எதனால ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்போ என்ன கண்டிஷனில் போயிருக்கு, என்ன ஸ்டேஜில் போயிருக்கு, எல்லாமே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் எல்லாம் படித்து பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ ஒரு புதுசாக ஒரு காயின் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா அதுக்கான ஒயிட் பேப்பரு கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து இது இருக்குது. அவங்க வந்து இயர்லி அவங்க வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வருவாங்க, ஒரு இடத்துல வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து 100% வந்து ட்ரஸ்டடான ஒரு
இது ஓகேங்களா காயின். அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியுமோ அதை ஏர்ன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த பி கேம்ஸ் இந்த காயின்ஸை பற்றி உங்களை பி காயின்ஸை பற்றி ஏதாவது டவுட்ஸு இல்லை உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படின்னா டைரெக்டாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.